இன்றைய மண்ணா இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஜெபத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற சுவாசத்தில் இருக்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வாசிப்போம். அது உபாக புஸ்தகம் 28:1 எடுத்து வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமீன். சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களையே மேன்மையாய் வைப்பாய் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாக இந்த வசனத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சத்தத்துக்கு நீ கவனமாக இருந்தாய். அப்போ அந்த சத்தத்தை எங்கே போய் கேட்போம்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நம்ம நாட்டப்பட்ட வேறாக இருக்கணும். சகல ஜாதிகளை காத்திர கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பாய் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் ஞானத்தின் ஆர்வம் எதுவும் சொல்கிறது. எடுத்து வாசிங்கள் சங்கீதம் 128:1-2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் நன்மையும் உண்டாக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் எப்ப ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ அப்ப சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படும் போது உன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பாய். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு ஏன் சகல ஜாதிகளும் உனக்கு மேன்மையாக வைப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை பெருக பண்ணுவேன். அந்த வாக்குத்தத்தெல்லாம் ஆண்டவர் இருந்து நம்ம ஏன் ஆசீர்வாதம் இல்லை என்றால், உலகப்புறமான ஆசீர்வாதம் உலகப்புற நட்பு நம்ம ஓடிப்போய் தான் ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். யாத்திராகம் 20 சொல்கிறது, உன் பரிசுத்தமான ஓய் நாளே கர்த்தருக்கு கொடுப்பாயாக. எடுத்து வாசிங்கள் சங்கீத புஸ்தகம் 5:1-3 வசனங்களை நம்ம வாசிப்போம். கர்த்தாவே நல்லபா, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடும், என்னுடைய தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன். என்னுடைய ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதல் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்துக்கு கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து, பாத்தீங்களா, உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆண்ட சொல்ல, அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலை தோறும் ஒரு கிருபையாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க அன்பான கர்த்தர் தேவ ஜனமே, வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த புதிய ஆண்டிலே இல்லை. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா 366 நாளும் உங்களுக்கு வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி கத்தை கொடுப்பார். அவர் வாக்கு கொடுத்த கர்த்தர் வாக்கு மாற மாட்டார். இன்றைக்கு உங்களுடைய எந்த உபத்திரம் தான் சரி, நீங்கள் மனுஷம்னா அழுகாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கர்த்தரை தேடுங்க. ஏன் என் வாழ்க்கையில் ஒரு வேலை இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் உயர்வு இல்லை, எனக்கு வீடு கட்ட முடியல, திருமணம் பண்ண முடியல, குழந்தை இல்லை, ஏன் சாபம்? கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கிறார். இந்த காலை வேளையிலே நீங்க பார்த்து கொடுக்க தேவ ஜனமே, முழங்கால் படிட்டு ஆண்டவரே காலையதோறும் என் கிருபை புதிதாக்கு நீங்க சொன்னீங்கப்பா. அவர் சமூகத்துக்கு முன்பாக நேராக நின்று அவர் தலைகள் தாழ்த்தி நீ மேலே உயர்த்தி, ஆண்டவரே நீதான் எனக்கு தகப்பன், நீங்கள் தான் தாய், நீங்கள் தான் எனக்கு தகப்பனாக இருந்து வழி நடத்தும் என்று சொல்லும் போது, அவருடைய கட்டளை கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், சகல ஜாதிகளுக்காக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நிச்சயமாகவே எந்த கோத்திரக்கு முன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்து கொடுப்பார். உங்களுடைய பாவங்களை நீ அறிக்கை செய்வாயாக. உன் உபத்திரங்களை பாடு இருந்தால் உன் கண்ணீர் எல்லாமே ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. மனுஷர் போய் அழுகாதீங்க. வேதம் சொல்ல, உன் கண்ணீரை காண்கிற தேவன் என்று சொல்கிறான். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாகவே
கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றணுமா? கண்களை மட்டு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே பாகமும் 28:1 சகல ஜாதிகளையும் உங்களை நான் மேன்மையாக இப்போ நீங்கள் சொன்னீங்கப்பா. என் ஜனங்களுக்கு சத்துருவான என்னென்ன ஆசீர்வாதத்தை திருடி வச்சுருந்தானோ, எதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாத தடை செய்தானோ, இந்த நாளிலே காலை வேளையிலே இந்த ஆசீர்வாதத்தை மலையை என் பிள்ளைங்க மேலே ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஆத்மாவை நீங்கள் பொறுமை தள்ளாத தேவன்ப்பா. ஆண்டவரே, என் ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தீர். அப்பா, பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எதெல்லாம் அவங்க தோல்வியாக வந்துச்சோ, அது சாபமாக வந்துச்சோ, அதனால் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. என் பிள்ளைகளை மனதாறு மன்னித்து என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே கத்தர் பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தர் இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயங்களை செய்ய போறா. நிச்சயமாக நீ விசுவாசத்தோட காத்துங்கள், கத்தர் பெரிய காய்ச்சல் கற்றுக்கொள்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.